ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிராண வச்சு ஒரு டிஷ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா ஐட்டமும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு. இப்ப பிராணம் கழுவி வச்சிருக்கேங்க. உப்பும் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் கருவேப்பில், கொஞ்சம் தேவையான உப்பு, சாம்பார் பொடி, அரிசி மாவு, கொஞ்சம் குருமிளகுத்தூள், கொஞ்சம் வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்ப எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். இப்ப இதுல அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா குருமிளகுத்தூள், சாம்பார் பொடி, கொஞ்சமா மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா சீரத்தூள். சீரத்தூள் நிறைய போட்டால் நல்லா இருக்கும், இங்கே வாசமா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது போட்டு கலக்கிக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் கருவேப்பில் போட்டுலாம், கடைசியா போட்டு இது கலக்கி வச்சிருங்க. இப்ப கொஞ்ச நேரம் ஊறுட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ண. இது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஊறி. ஊற வச்சு இது தோசை கல்ல வச்சிடலாமா? தோசை கல்லு காஞ்சிருச்சு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. இப்ப நேரம் லேசா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்பப்ப திருப்பி போட்டுக்கோங்க, ஸ்லிம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப வேக வைக்கக்கூடாது, வேக வச்சோம்னா ரப் வர மாதிரி ஆயிடும். எல்லாமே திருப்பி வச்சு சுத்தமாக வெந்துட்டு வருது. கருவேப்பில் வாசம் சுத்தம் அடிக்கணும். மறுபடியும் திருப்பிக்கிறாங்க. திருப்பியாச்சு. இதில் ஒரு 5 ஒரு 2 நிமிஷம் வேண்டும். பாருங்க, வெளியே சூப்பராக எடுத்துடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக கலர் இருக்கு. சிமிலி கருவேப்பில் பார்த்து சூப்பராக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.